பொதுவாக மார்க்கெட்டில் இருக்கும் கடைகளில் பெரும்பாலும் ஆண்களைத்தான் பார்க்க முடியும். அங்கும் இங்குமாக அமர்ந்திருக்கும் சில பெண்களும் காண கிடைக்கலாம். ஆனால் ஒரு மார்க்கெட்டை 500 ஆண்டுகளுக்கு மேலாக முழுக்க முழுக்க மகளிர் மட்டுமே நடத்தி வருகிறார்கள் என்றால் ஆச்சரியம்தானே? இந்த ஆச்சரியம் குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. இமா கெய்தேல், இதுதான் மார்க்கெட்டின் பெயர். இமா என்றால் அம்மா, கெய்தேல் என்றால் பஜார். மணிப்பூர் மாநில தலைநகர் இம்பாலில் அமைந்திருக்கிறது அந்த ஒன் அண்ட் ஒன்லி பெண்கள் நடத்தும் மார்க்கெட். இங்கு வெயில் குளிர் என்று பாராமல் கடுமையாக உழைத்து தங்கள் குடும்பங்களை காப்பாற்றி வருகிறார்கள் பெண் வியாபாரிகள். 3000 பெண்களுக்கு மேல் கடை விரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கும் இந்த இடத்தில் ஒரு ஆண் கூட கடை வைத்திருப்பதை பார்க்க முடியாது. காய்கறிகளில் இருந்து மீன்கள் வரையிலும், கைத்தறிகளில் இருந்து கைவினைப் பொருட்கள் வரையிலும் எல்லாம் கிடைக்கும் மார்க்கெட் இது. மணிப்பூரின் மைத்தி சமூகத்தை சேர்ந்த பெண்கள் நடத்தும் இந்த மார்க்கெட் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பெண்கள் மார்க்கெட். 16ஆம் நூற்றாண்டு முதல் இருந்தே இந்த மார்க்கெட் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த காலகட்டத்தில் மைத்தி பிரிவை சேர்ந்த ஆண்கள் மன்னர்களிடமே பணியில் இருந்ததாலும், பெரும்பாலும் சீனா பர்மா உடனான போர்களில் ஈடுபட்டு வந்ததாலும் வீட்டுக்கு வருவது அரிதாகிவிட்டது. அதனால் குடும்ப பாரத்தை பெண்களே சுமக்க நேரிட்டது. குடும்பத்தை காப்பாற்ற விவசாயம் செய்த மைத்தி பெண்கள் விளைந்த அரிசி காய்கறிகளை தாங்களே சந்தைக்கு கொண்டு சென்று விற்க ஆரம்பித்தார்கள். அப்படி அவர்கள் தங்களுக்கு மட்டுமேயான வியாபார தளமாக ஒரு சந்தையை உருவாக்கினார்கள். வியாபார நுட்பம், ஒற்றுமை, கடின உழைப்பு என அவர்கள் உருவாக்கியதுதான் இந்த மார்க்கெட். சில வருடங்களுக்கு முன் இந்த மார்க்கெட்டை அரசாங்கம் காலி செய்தது. தங்களுக்கென்று ஒரு இடம் வேண்டும் என இந்த பெண்கள் ஒற்றுமையுடனும் வலிமையுடனும் போராட அரசாங்கமே இவர்களுக்காக புதிய கட்டிடம் கட்டித்தந்தது. தற்போது இந்த புதிய கட்டிடத்தில்தான் இமா கெய்தேல் மார்க்கெட் இருக்கிறது. 100 ஆண்டுகளை கடந்து பாரம்பரியத்துடன் செயல்பட்டு வரும் இந்த இமா கெய்தேல் மார்க்கெட் பெண்கள் சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தின் அடையாளம் என்றால் அது மிகையல்ல.